எல்லாரும் இந்த கிளாஸ்க்கு வரலாம். ஏன்னா வாய் உள்ள பிள்ளை தான் பொழைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வாய் இந்த வாய்ஸ் வச்சு கூட பொழைக்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சுது. எனக்கு யாரையும் தெரியாது. ஹலோ ஹலோ, வா வா உட்காரு. உன்னோட த்ரோட்டுக்குள்ள நான் வந்து உட்கார்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணுவேன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை வந்து அது எப்படி த்ரோட்டுக்குள்ள ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து அதை வந்து டெஃபினட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் நாளே இதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பாவம் ஜாமி, இந்த பையன் என் கண்ணைய கலங்குதே, அவனை சந்தோஷப்படுத்தியே ஆகணுமே, என்ன பண்றது? நான் இந்த மாதிரி வீட்டுல அப்படி கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் இதை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது டயலாக்ஸ் அவ பேசிட்டே இருந்தோடனே என்னோட பையனும் சரி என்னோட பொண்ணும் சரி, அம்மா இங்க வாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு தரீங்களா அப்படின்னு எல்லாம் வந்து இந்த டப்பிங்லே. நான் கார்ட்டூன் பேசினா அவங்களும் கார்ட்டூன் பேசுறாங்க, நான் வந்து கிளாசிக்கல் ட்ரை பண்றப்ப அவங்களும் கிளாசிக்கல் உள்ள வராங்க. அதை பார்த்து நான் பழகிறத வச்சு என் பிள்ளைங்களும் சேர்ந்து ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. அது எனக்கு பயங்கரமான ஹாப்பி மூமெண்ட். மாமா கிட்ட சொல்லிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போனேன். நான் வேற எங்கேயும் போகல, யாரையும் பார்க்கல. 17 வயசுல இருந்தும் ஆட்கள் வராங்க. அவ்வளவு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. யார் யாரெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து நல்லா மோல்ட் ஆகி வெளியே போறாங்க. ஈசா ஈசா, நாங்க அந்த வானவெளிக்கு மேல போகணும்னு ஆசைப்படுறோம். தாராளமா போகலாம். நான் வெறும் ஆர்வத்தை மட்டும் தான் வச்சுட்டு வந்தேன். எனக்கு ஆர்வம் எப்படியாவது ஏதாவது ஒண்ணு வாய்ஸ் வெளியே வரணுங்கிறதுல. சரி அப்போ ட்ரை பண்ணி தான் பாக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணது. நான் உண்மையாவே அதாவது மெய் சிலிர்த்து போன விஷயங்கள் இதெல்லாம். என்னோட உச்சரிப்பு, என்னோட இலக்கண பிழைகள், என்னோட மேபி இந்த மாடுலேஷன்ஸ், வாய்ஸு, இந்த பேஸ்ல தான் மோஸ்ட்லி ஆரம்பிக்க மாட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை. அதையுமே நீங்க ஏன் இவ்வளோ கத்துறீங்க, பேஸ்ல இருந்து போங்க பேஸ்ல இருந்து, எல்லாத்தையுமே தெள்ள தெளிவா என்னோட நெகட்டிவ்ஸை கரெக்டா எனக்கே படம் பிடிச்சு காமிச்சு நான் மேலே வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார். ஃபர்ஸ்ட் வந்தப்ப எனக்கு இந்த இது மேல நம்பிக்கை இல்லை. கிளாஸஸ்ல என்ன பண்ணிட போறாங்க, இல்லை என்ன கரெக்ஷன் சொல்லிட போறாங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இவங்க ஃபோன் காலில் பண்றதை வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிற டவுட் டெஃபினட்டாவே இருந்தது. ராஜேஷ தான் நான் எக்ஸாம்பிளா சொல்லுவேன். அவங்க எப்படி வந்தாங்க, ஏன்னா நானும் அவங்களும் ஒரே டைம்ல ஜாயின் பண்றோம். அவங்க மேபி என்னை பத்தி கமெண்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நான் அவங்கள பத்தி சொல்றேன். பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஜாயின் பண்ணதுக்கும் அவங்க இங்கிருந்து போகும்போதும் ஒரு ஒரு பயங்கரமா செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு ஆளா வெளியே போன மாதிரி இருந்தது. எல்லாமே அவங்க பேசுறதுக்கே திணறினாலு ஃபைனலா முடிக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் கண் கூட பாக்குறேன். ஓகே, வரும்போது இப்படி வராங்க, ஆனா நாளை பின்ன முடிக்கும் போது எவ்வளவு அளவா செப்பனிடப்பட்ட ஒரு சிலைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. சோ அதுதான் கிளாஸ்ல நான் வியந்து போனா பசங்க வந்து அவங்களா பேசுறதுக்கு ஏதாவது கேட்கும் போது சார் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் ஃபன்னு இல்லை, பட் அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அது அதை நான் ரொம்ப விரும்பினேன். அந்த மாதிரி கிளாஸஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, வெரி குட், சூப்பர். இப்போ அடுத்தது போகலாமா, வேற ஒரு போர்ஷன் போகலாம் சார். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளாசிக்கல் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏரியா ஸ்லாங் பார்த்தோம், அப்புறம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி. அது ஆக்சுவலி அந்த டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் படித்த அளவுக்கு ஃபீல் இருக்காது இல்லையா? அது உங்களுக்கான ஆர்டிஸ்ட் கிடைக்காதப்போ ஏதாவது ஓரளவு பெட்டராக பண்ணுறவங்கள போட்டு பண்ணுறது தான் சில ஸ்கிரிப்ட். சில ஸ்கிரிப்ட், சில சம்பவங்கள் பின்னணி பேசுறவங்களுடைய குரல்னாலேயே வரலாற்று புகழ் பெற்ற டாக்குமெண்ட்ரியா மாறும். அந்த மாதிரி ஒரு வரலாற்று இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும், ஸ்டுடியோ ஓனர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன், நம்ம ஜெபா வந்து நீங்க கண்டுபிடிக்கணும்னா எனக்கே போன் பண்ணுங்க, இந்த நம்பருக்கே போன் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கிரிப்டை வந்து இமாலய அளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்கிரிப்டா வடிவத்துக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கையில் இருக்காங்கிறத உங்களுக்கே தெரியும். வந்து நீங்க யூஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி பணியோட நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக கேட்டுக்கிறேன். நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு ஜெபா மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய கௌரவம் தான் எப்பவுமே. இப்போ வந்து நம்ம வேரியஸ் இது பார்த்தோம், இப்போ அடுத்தது கார்ட்டூன், அது போகலாம். ஓகேவா? ரெடி, டேக். சார் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, வாங்க லெட்டர் வந்திருக்கு. வரையா வந்துட்டே இருக்கேன் ஜாமி. வந்துட்டு போயிட்டாங்களா, என்னது இது? எனக்குதான் வந்திருக்கு போல, எனக்கு ஏதோ சர்ப்ரைஸோ,
இந்த வயசுல கூடவா சர்ப்ரைஸ் எல்லாம் குடுக்கறாங்க. சரி, இதுல என்னதான் எழுதி இருக்குன்னு பாத்துருவோம். இத படிக்கிறது சாரா மேடமான்னு தெரியல, ஆனா சிட்டிக்குள்ள வாழ்றதுனால எனக்கு ஃபாரஸ்ட சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படியாவது ஃபாரஸ்ட சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அந்த நேச்சரோட அழகை பார்க்கணும்னு கண்கள் எல்லாம் துடிக்குது. ஆனா என்ன, என்னோட கால்கள் தான் எடுத்து வைக்க முடியாம போச்சு. என்னோட கனவு நினைவாகுமான்னு தெரியல. அதனாலதான் உங்களுக்கு இந்த லெட்டரை போட்டு இருக்கேன். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் நண்பன். பாவம் ஜாமி, இந்த பையன் என் கண்ணே கலங்குதே. அவனை சந்தோஷப்படுத்தியே ஆகணுமே. என்ன பண்றது, என்ன அனுப்பலாம்? அந்த குழந்தைக்கு என்ன அனுப்புறதுன்னு தெரியலையே. அவனுக்கு ஃபாரஸ்ட பத்தி ஒரு ஃபாஸ்ட் கார்டு போட்டுருவோம். அதுலதான் நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். அதை பாக்குறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த போஸ்ட் கார்டு எடுப்பா, இது பாக்குறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அட தம்பி, எவ்வளோடா தம்பி? $86. என்னது, $86? ரொம்ப அதிகமா இல்ல இருக்கு? கொஞ்சம் இரு, நான் பாக்குறேன். 70, 71, 72, இதெல்லாம் பத்தாதப்பா. தம்பி, அது வந்து நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கிறேன். ஓகே, அடுத்து ஒரு டோரா பூச்சி அந்த மாதிரி போலாமா? ஆற்ற கடந்து வந்தோம், அப்புறம் சுரங்க பாதைக்குள் நுழைஞ்சு வந்தோம். அடுத்ததா நாம போற இடம் அழகான வானவில். நீங்க யாராவது அந்த வானவில்ல பாக்குறீங்களா? அதோ அது அங்க தெரியுது. வாங்க, எல்லாரும் சீக்கிரம் போகலாம். என்னோட மந்திர கோலை கண்டுபிடிக்க போகலாம். வாங்க, அந்த வானவில்லோட உச்சிக்கு மேல நாம எப்படி போக போறோம்? நம்மள அந்த வானவில்லுக்கு மேல கொண்டு போகக்கூடிய பொருள் ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரியுதா? கரெக்ட், அந்த ராக்கெட்டாலதான் நம்மள அந்த வானவில்லுக்கு மேல கொண்டு போக முடியும். ராக்கெட்டோட முதலாளி ஈசா எட்வர்ட். ஈசா, ஈசா, நாங்க அந்த வானவில்லுக்கு மேல போகணும்னு ஆசைப்படுறோம். தாராளமா போகலாம். நாங்களும் அவங்க கூட வரலாமா? நிச்சயமா வரலாம். எல்லாரும் ராக்கெட் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ராக்கெட் ஹெல்மெட், ராக்கெட் ஹெல்மெட். இனிமே நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஏதோ ஒரு பொருள் குறைவா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பென்னி கிட்ட எது குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு உதவுறீங்களா? ஆரம்பிக்கலாம். இப்ப நான் சொல்ல போறது 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, ராக்கெட் பறக்க போகுது. அற்புதம் ஈஷா, ரொம்ப உயரத்துல இருக்கும். ஃபேன்டாஸ்டிக், ரொம்ப ஜாலியா இருந்தது. மறக்கவே முடியாது, பிரமாதமா இருந்துச்சு. சூப்பர். ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து குரல் முக்கியமா, அல்லது வந்து பாவம் முக்கியமா, டைமிங் முக்கியமா, வாய்ஸ் முக்கியமா, மூடு முக்கியமா, என்னெல்லாம் உங்களுடைய அபிப்பிராயம் as a student? just tell me. எல்லாமே முக்கியம் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இப்போ வந்து எமோஷன்ஸை கரெக்டாக சொல்லணும், அதுவும் கரெக்ட் டைமிங்கில் சொல்லணும். நம்ம லேட்டாக சொல்லணும்னா அந்த எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. வேற என்ன கேட்டீங்க சார்? மூடு, நம்ம பேசுகிற மூடும் அது இம்பாக்ட் ஆகக்கூடாது. அந்த கேரக்டரோட மூடோட நம்ம செட் ஆகி உள்ளே போகணும். வாய்ஸ் மாடுலேஷன், எஸ், டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் வச்சுக்கிறது நல்லது, தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு சேம் வாய்ஸஸ் கொடுக்காம டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் கொடுக்கலாம். ஸோ ஒரே ஸ்கிரிப்ட் பேசுறதுனால இல்லை மல்டிபிள் வாய்ஸஸ் நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ வேற வேற இதுக்கு போகும்போது நம்ம வாய்ஸும் முக்கியம்தான், நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் ஒரு வாய்ஸ் நீங்களா இல்லை வேற யாரோ தெரியல, ஒரு உங்கள்கிட்ட கேட்டேன் தெரியல, நீங்கள் கோல்டு வாட்டர் குடிப்பீங்களா இல்லை ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா டீச்சரா, உங்கள்கிட்ட தான் கேட்டணும். அதான்
அதான் கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணீங்க. அதுக்கப்புறம் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட் நாளே எனக்கு அதுதான், நீங்கள் கத்துறது குறைங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை குறைச்சி தான் அந்த தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் கிராக்கு விழாமல் பார்த்துட்ருக்குறேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோவில்? கிளாஸ் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஆஸ் அ சீனியர், ஒரு ப்ரொஃபஷனல், இப்போது என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் இந்த கிளாஸ்க்கு வரலாம். ஏன்னா வாய் உள்ள பிள்ளை தான் பொழைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வாய், இந்த வாய்ஸ் வச்சு கூட பொழைக்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இங்கே வந்த பிறகுதான் தெரிஞ்சுது. ஸோ பொழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது, இதுவும் ஒன் ஆஃப் த வழி. நீங்கள் யார் யார் உங்களோட வாய்ஸ் வந்து அருமையாக இருக்குது, இல்லை அந்த எனாக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னா, தாராளமாக சேர்ந்து நீங்கள் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ப்ரொஃபஷ்னலாக உங்களோட கரியராகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பெரிய டவுட்டோட தானே உள்ள வந்தீங்க நீங்க? ஆமா சார். எப்படி இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் மத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ரெடியா நீங்க? இல்ல, நான் ரியலா பாத்திருக்கேன்ல சார். நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப எனக்கு இது மேல நம்பிக்கை இல்ல, கிளாஸஸ்ல என்ன பண்ணிர போறாங்க, இல்ல என்ன கரெக்ஷன் சொல்லிர போறாங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இவங்க போன் கால்ல பண்றத வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிற டவுட் டெஃபினட்டாவே இருந்தது. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி, ஃபோனில் பேசுகிறதுனால நம்பகத்தன்மை எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் கிளாஸஸ் போக போக தான் 17 வயசுலேருந்தும் ஆட்கள் வராங்க, அவ்வளோ அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. யார் யாரெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து நல்லா மோல்டாகி வெளியே போகிறாங்க. ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், திறமை இருக்குது இல்லைங்கிறது வேற, பட் ஆர்வமும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் இருந்துச்சுன்னா உள்ள தாராளமாக வந்து ட்ரெயின் ஆகி ஒரு ப்ரொஃபஷ்னலாக வெளியே போகலாம். அதுக்கு நீங்களே ஒரு உதாரணம்னு சொல்ல வர்றீங்க? ஆமா சார், ஆமா சார். நான் வெறும் ஆர்வத்தை மட்டும் தான் வச்சுட்டு வந்தேன். எனக்கு ஆர்வம் எப்படியாவது ஏதாவது ஒன்று வாய்ஸ் வெளியே வரணுங்கிறதுல. சரி, அப்போ ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணது. ஸோ இப்போ வந்து என்னோட வாய்ஸ் கேட்க போகுது, எனக்கு பயங்கர சந்தோஷம். வாழ்த்துக்கள், வாழ்த்து, நன்றி. இப்போ அடுத்தது போலாமா? அடுத்தது என்ன போர்ஷன் போலாம்? மனோஜ், ரெடி? மனோஜ், ஏமா இவ்வளவு லேட்டு? ஒரு போன் ஆகுது. சீச்சி, கட்டாதையா? என்னமாமா, அவர் வந்துட்டாரா? எப்பவுமே மிட் நைட்ல தான் வருவான், இன்னைக்கு ஏர்லியா வந்துட்டான். வந்ததுமே நீ இல்லைன்னு தெரிஞ்சு டென்ஷன்ல உள்ள போய் உட்கார்ந்துருக்கான். நீ என்ன பண்ற? என்கிட்ட சொல்லாம எங்க? நான் இல்லம்மா அப்படின்னு அவன் கேட்டான்னு வச்சுக்கோ, நான் மாமா கிட்ட சொல்லிட்டு தான் என் அம்மா வீட்டுக்கு போனேன்னு சொல்லி சமாளிச்சிரு. ஏய் நில்லு, மணி 12 ஆகுது, எங்க போய் சுத்திட்டு வர? மனசுல கொஞ்சமாவது பயம் இருக்கா உனக்கு? எவனை பார்க்க போயிருந்த? கேட்டுட்டே இருக்கேன்ல, சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? எங்கடி போயிட்டு வர? அது வந்து சிஸ்டர்ஸ் ஊருக்கு போறாங்க, அனுப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. மாமா கிட்ட சொல்லிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போனேன். நான் வேற எங்கேயும் போகல, யாரையும் பார்க்கல, எனக்கு யாரையும் தெரியாது. ஹலோ ஹலோ, வா வா உட்காரு. சும்மா ஒரு மிரட்டி மிரட்டி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி நடுங்கிற? அது எப்படி எப்படி எப்படி? சிஸ்டர் ஊருக்கு போனாங்க, அனுப்பிட்டு வர லேட் ஆயிருச்சு. மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், எனக்கு யாரையும் தெரியாது, யாரையும் பார்க்கல. ஐயோ ஐயோ, என் மேல உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லையே. எவ்வளவு நாள் நான் லேட்டா வந்திருக்கேன், சில நாள் நான் வராம கூட இருந்திருக்கேன். என்னைக்காவது என் மேல உனக்கு டவுட் வந்திருக்கா? இல்லல்ல, அப்புறம் எப்படி எனக்கு மட்டும் உன் மேல சந்தேகம் வரும்? இத பாரு பிரியா, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, சாப்பிட்டியா? ம், போய் படு, குட் நைட். ரொம்ப திட்டானாமா? அடிச்சிட்டானா? பின்ன ஏமா அழுற? அவரோட நல்ல மனசை யாருமே புரிஞ்சிக்கல மாமா, புரிஞ்சிக்கல. அவரோட நான் வாழுற வாழ்க்கை இந்த ஒரு வருஷத்தோட முடிஞ்சிடாம ஆயுசுக்கும் என் ஆயுசுக்கும் அவரோட வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா, ஆசைப்படுறேன். வீட்டுல சத்தம் போடாதீங்க அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு
இனிமேல் நீ கத்தாத ஜபா, எங்களை திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பிள்ளைங்க இதெல்லாம் சொல்றாரு. இனிமேல் அம்மா திட்ட மாட்டா நம்மள, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் வெரி ஹாப்பி. ரெண்டாவது திங் வந்துட்டு, நான் இந்த மாதிரி வீட்டில் அப்படி கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் இதை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது டைலாக்ஸ். அப்போ பேசிட்டே இருந்தோடனே என்னோட பையனும் சரி என்னோட பொண்ணும் சரி, அம்மா இங்க வாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு தரீங்களா அப்படின்னு எல்லாம் வந்து இந்த டப்பிங்லே, நான் கார்ட்டூன் பேசினா அவங்களும் கார்ட்டூன் பேசுறாங்க, நான் வந்து கிளாசிக்கல் ட்ரை பண்றப்ப அவங்களும் கிளாசிக்கல் உள்ள வராங்க, அதை பார்த்து நான் பழகிறத வச்சு என் பிள்ளைங்களும் சேர்ந்து ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. அது எனக்கு பயங்கரமான ஹாப்பி மூமெண்ட். ஒரே டைம்ல ஒரு மூணு பேர் குடும்பமே கத்துக்கிட்டோம் சீரியஸ்லி. ஆமா சார், ஆமா சார், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா சார், அதே மாதிரி நீங்க வந்து சில கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ கிளாஸ்க்கு ஜாயின் பண்றோம்னா கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு நமக்கு உடனே இந்த ஒரு பத்தோ எத்தனையோ கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஹெட்செட் இருக்கணும், எந்த நாய்ஸி பிளேசஸ்லையும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு இருந்துச்சு. அது வந்து ப்ராப்பர் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எனக்கு சில இதில் எனக்கு டவுட் இருந்தது, நான் அதை உங்ககிட்ட கேட்க வேற செஞ்சேன். ஹெட்செட் நான் யூஸ் பண்ண மாட்டேன் சார், ஹெட்செட் இல்லாமல் நான் இது பண்ணட்டுமா? இல்லைப்பா அப்படின்னோடனே அப்போ நான் கேட்டேன், இல்லை ஹெட்செட் போடாமல் இருந்தால் இந்த கிளாஸஸை மற்றவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்கன்னு பார்க்குறீங்களா இப்படியே கேட்டேன் நான். அப்போ நீங்கள் சொன்னீங்க, இல்லைம்மா அது என்ன ரீசனுக்காகனா அதில் போட்டு பேசினா எனக்கு அப்போ தான் வாய்ஸ் கிளியராக இருக்கும், உன்னோட த்ரோட்டுக்குள்ளே நான் வந்து உட்கார்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணுவேன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை வந்து அது எப்படி த்ரோட்டுக்குள்ளே ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து அதை வந்து டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? ஆனால் ஃபர்ஸ்ட் நாளே இதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஏன்னா வாய்ஸ் கிராக் விழுந்திருக்குங்கிறத எடுத்த ஒரு இதுலயே ஜபா உங்களுக்கு வாய்ஸ் கிராக் இருக்கு அப்படின்னீங்க. ஸோ அப்போதான் தெரிஞ்சது, ஓ நம்ம வாய்ஸ்க்குள்ள போய் உட்கார்ந்து பாக்குறதுன்னா இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஒரு ஹெட்செட் ஃபர்ஸ்ட் ஹெட்செட் வாங்கியிருந்தேன், அது உடஞ்சிருச்சு. ரெண்டாவது ஹெட்செட்டுக்கு அந்த இது ஹார்ட் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தது, பேர் தெரியல, ஏர் ஏர்பாடு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, இது ஹெட்செட் இல்லையே நீங்க பேசுறது எனக்கு கிளியரா கேட்கல, இல்லை நான் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு வேர்டு ஒன்று தான் வேணும், அதுதான் எனக்கு வந்து உங்க வாய்ஸ்க்குள்ள நான் கிளியரா போய் உட்கார்ந்து கேட்க முடியும் அப்படின்னு. ஸோ நீங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு ரீசன்ஸ் இருந்தது, அதை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி எங்களுக்கு ரிவ்யூவும் கொடுத்தது வந்து தெள்ள தெளிவா தெரிஞ்சுது. இதை தவிர நான் காமெடி இதுனா என்னன்னா, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ல நம்ம ஸ்கிரிப்ட் எடுக்கும் போது அதுல நிறைய வந்து செய்யுள் இலக்கண பகுதிகள் வரும், நான் அதை கொஞ்சம் ஒப்பேத்திடுவேன். எனக்கு சில வார்த்தைகளை ஓட்டி ஓட்டி பார்ப்பேன், நமக்கு தெரியவா புரியாது, நானா கூத்துமைப்ப இதெல்லாம் என்ன சார் கண்டுபிடிச்சிட போறாங்களான்னு சொல்லிட்டு நானும் அதுல ஏதாவது ஃபில்லிங்கை போட்டு ஒரு செய்யுள் நானே எழுதிட்டு வந்துட்டு அப்படி போல்டா அடிச்சு விடுவேன் கிளாஸ்ல, அதே டோன்ல பேசுற மாதிரி பேசிடுவேன். ஆனா கரெக்டா முடிஞ்ச பிறகு சொல்லுவீங்க, இந்த செய்யுள் இது தப்பு. அப்புறமா ஓ இலக்கணம் இலக்கியத்திலயும் சாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத அப்புறம் புரிஞ்சுட்டேன். சோ இவங்க கிட்ட இதுலயும் தப்பிக்க முடியாது. அந்த பாட்டை நானே சொல்லுவேன் திரும்ப ஃபுல்லா, இதுதான் அந்த பாட்டு. ஆமா ஆமா. சோ அந்த அளவுக்கு அதுல ரொம்ப இன்வால்மெண்டோட பார்த்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. சோ நான் உண்மையாவே அதாவது மெய் சிலிர்த்து போன விஷயங்கள் இதெல்லாம், என்னோட உச்சரிப்பு, என்னோட இலக்கண பிழைகள், என்னோட மேபி இந்த மாடுலேஷன்ஸ், வாய்ஸு, இந்த பேஸில் தான் மோஸ்ட்லி ஆரம்பிக்க மாட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை. அதையுமே நீங்கள் ஏன் இவ்வளோ கத்துறீங்க, பேஸ்லேருந்து போங்க பேஸ்லேருந்து, எல்லாத்தையுமே தெள்ள தெளிவாக என்னோட நெகட்டிவ்ஸை கரெக்டாக எனக்கே படம் பிடிச்சி காமிச்சு இன்னைக்கு ஓரளவு நான் மேலே வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சார். ரியலிஸ்டிக்காக இது உண்மை சார். எனிவே தேங்க்யூ ஸோ மச். உங்களை போன்ற மாணவர்களால் தான் உலகத்திற்கு உணர்வுகள் அடையாளப்படுத்தப்படுது. ஓகேவா? ஆமா, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கே நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், என்னோட சித்தி பிள்ளைங்க, அத்தை மாமா பிள்ளைங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், இப்படியும் வாய்ப்பு இருக்கு, நீங்க வந்து வேற வாய்ப்புகளை தேடி போறதுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி இப்போ ஜாபை ஏன் சூஸ் பண்ணக்கூடாது, கரியர்ஸ் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ நிறைய பேருக்கு இது உண்மையா ஒரு வழிகாட்டுதலா இருக்கும், என் மூலமா என்னோட சார்ந்தவங்களுக்கும் இது ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் நான் நம்புறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். வெரி குட், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச். அடுத்த உங்களுடைய உலகம் வந்து டப்பிங் உலகம், அடுத்த நீங்க இப்ப இந்த சேர்ல எழுந்திருச்சு அடுத்த அடி எடுத்து வைக்கிறது வந்து டப்பிங் உலகத்துக்குள்ள எடுத்து வைக்க போறீங்க, காலடி எடுத்து வைக்க போறீங்க, இப்ப ஸ்டுடியோக்குள்ள வந்தாச்சு இல்லையா, டு ஸ்டார்ட் வித் டுடே இட்செல்ஃப். ஓகேவா? இன்னிலிருந்து உங்களுடைய பின்னணி கலைஞர் வாழ்க்கையும் தொழிலும் ஆரம்பமாகுது. நன்றி, நான் இன்னும் பல ஸ்டுடியோல உங்களை பார்ப்போம் சார். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.